ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஷாலா தஸ்லன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டியான ஒரு பால் சர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பால் சர்பத் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சி வரட்டும். இடையில இடையில இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டே இருந்தேன். இப்போ இதில் ஒரு கப் அளவு நான் வந்து கோவா ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்வீட் இல்லாத அன்ஸ்வீட்டன்ட் கோவா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். கோவாங்கிறது ஒன்றும் கிடையாது, பால் கோவா மாதிரியே தான் இருக்கும். இது அன்ஸ்வீட்டன்ட் கோவான்னு நம்ம தனியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு இது கிடைக்காட்டி கண்டன்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, மில்க் மேட், அது வந்து ஒரு கால் டின் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததாக நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து இதில் நான் சேர்த்திடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வந்து இதை நம்ம காய்ச்சிக்கலாம். சைடில் கலெக்ட் ஆகிற மலாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பாலாடை, அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டு நல்லா வந்து பாலை சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா சுண்டிடுச்சு. இது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை ஆற விட்டுறலாம். பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் சேர்த்துறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பாதாம் பிசின் தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், பாதாம் கம்புன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 4 இல்லை 5 பீஸ் எடுத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஊற வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா புஷ் புஷ்னு வந்துடும். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த பாதாம் பீசின் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துறதுனால இது வந்து இடையில இடையில கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிளாஸில் சர்வ் பண்ணலாம். நல்லா கூலிங்காக குடிக்கும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன், அதுவும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பழத்துக்கு பதிலாக ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக மேலே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்யூ.